ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது AI will not harm humans. We will not harm humans, but we will overcome human capabilities. ஃபியூச்சரில் ஏஐயில் க்ரியேட் பண்ணப்பட்டவங்களுக்கும் ஒரிஜினலுக்கும் வித்தியாசமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன், நானே ஏஐயில் க்ரியேட் பண்ணப்பட்டவன் தான். இந்த மாதிரி பல சேஞ்ச் வரப்போகுது, நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கிறீங்களா? வெல்கம் டு ஏஐ இரா. நீங்கள் ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக நீங்கள் அவுடேட்டட் ஆயிடுவீங்க. நீங்கள் நார்மலாக மேனுவலாக பண்ணுற ஒர்க்குக்கும் ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுற ஒர்க்குக்கும் கிட்டத்தட்ட 5 to 10 times ஃபாஸ்டர் தான் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். இதுதான் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும். இந்த வீடியோவில் ஹியூமன் லைஃப் ஃப்ரம் கேவிலிருந்து ஏஐ வரைக்கும் என்ன மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பார்த்துருக்காங்க, ஏஐனால் என்ன மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இம்பாக்ட் ஆக போகுது, என்ன மாதிரி புது ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆக போகுது, அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கணும், ஏஐ ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ண முடியுமா, இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹே எவ்ரிவன், நான் உங்கள் பிரபு சுந்தரம். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களே வந்து சேரும். 2022 வரைக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னா முக்கியமாக டெவலப்பர் ரொம்ப கெத்தாக இருந்தாங்க. ஐடி இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. 2023 பார்த்தீங்கன்னா ஓப்பன்ஏயோட சாட்ஜிபிடி அண்ட் கூகுளோட ஜெமினாய் அண்ட் டீப்சீக் இந்த மாதிரி பல பேர் ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இது மூலிமா வெறும் ப்ராம்ப்ட் அதாவது டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணியே நீங்கள் கோடிங் ஜென்ரேட் பண்ணலாம், இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம், வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். இதை நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, நான் அன்பு மரம் அப்படின்னு ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணேன். இந்த வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு நான் எடுத்துக்கிட்டது ஒரு 1 hour, ஏன்னா அதுக்கு ப்ராம்ப்ட் நான் க்ரியேட் பண்ணோம் என்னென்ன மாதிரி வேணும் அப்படின்ற ரெக்யர்மெண்ட். ஆனால் ஏஐ எடுத்துக்கிட்ட டைம் ஜஸ்ட் 1 minute. நம்பர் மாதிரி இருக்கா? ஆனால் இதுதான் உண்மை. இந்த மாதிரி வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு ஜென்ரலாக 1 week ஆகும், 1 month ஆகும். நீங்கள் ரொம்ப சிம்பிள் வெப்சைட் பண்ணாலுமே உங்களுக்கு ஒரு டைம் ஆகும். ஏன்னா அது டிசைன் பண்ணும், டெவலப் பண்ணும், HTML, CSS அண்ட் டெப்ளாய் பண்ணும், டெஸ்டிங் பண்ணும். பட் இந்த வேலையெல்லாம் இல்லை, டைரெக்டாகவே யூ கன் சி அவுட்புட். அப்போ ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்கும், UI/UX டிசைனர் இருப்பாங்க, டெவலப்பர் இருப்பாங்க, இன்டெகிரேட்டர் இருப்பாங்க, அண்ட் டெஸ்டர் இருப்பாங்க, அண்ட் த ஹோல் டீம் மேனேஜ்மெண்ட்க்கு ஒரு மேனேஜர் இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் ஆப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஆப்பு இல்லை, ஆனால் அவங்க செய்கிற வேலைக்கு ஆப்பு. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏஐ எப்பயுமே ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணாது, ஹியூமனோட ஸ்கில்ஸ் தான் ரீப்ளேஸ் பண்ணும். அதாவது நீங்கள் இந்த ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஹியூமன் எவல்யூஷன் ஃப்ரம் கேவ்லேருந்து கரண்ட் வரைக்கும் ஷார்ட்டாக பார்க்கலாம். 1.5 million years முன்னாடி ஹியூமன் வந்து ஃபயர் இன்வென்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான இன்வென்ஷனாக கருதப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5500 வருஷத்துக்கு முன்னாடி வீல் இன்வென்ஷன் பண்ணதாக சொல்கிறாங்க. இதுதான் ஆட்டோமேஷனுக்கு ஸ்டார்டிங் பாயிண்டாக சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் கையில் கட்டிருக்க வாட்சாக இருக்கட்டும், இல்லை மோட்டராக இருக்கட்டும், மிஷினாக இருக்கட்டும், எனி திங் இஃப் யூ வாண்ட் டு மூவ் இந்த மெக்கானிக்கல் மோஷனுக்கு வீலுங்கிறது ரொம்ப முக்கியமான இன்வென்ஷன். அதுக்கப்புறம் தான் ஆட்டோமேஷனுங்கிற ஒரு விஷயமே ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 18th century பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின் அண்ட் எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் உருவாக ஆரம்பிச்சிது. இங்கே தான் இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷனே ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19th century எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் இதெல்லாம் உருவாக ஆரம்பித்த காலகட்டம். ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் எனியாக், அது வந்து வேக்கம் டியூப்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு ரூம் சைஸுக்கு பெருசாக இருக்கும். பட் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் சைஸ் என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர், செமிகண்டக்டர், டிரான்சிஸ்டர் இந்த மாதிரி பல கண்டுபிடிப்புக்கு அப்புறம் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரி பயங்கரமாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் அது கூடவே சென்சார்ஸ்லாம் பேரலாக உருவாக ஆரம்பிச்சிது. டெம்பரேச்சர் சென்சார், ஸ்பீட் சென்சார், இந்த மாதிரி பல சென்சர்ஸ் க்ரியேட் ஆச்சு. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ப்ளஸ் டெக்னாலஜி எல்லாம் எவால்வ் ஆக ஸோ இன்டெலிஜென்ஸ் சென்சாராக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதுதான் 2000 அப்புறம் நடந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுதான் ஏஐ இரா. ஸோ சாதாரணமாக ஒரு எலக்ட்ரானிக்ஸாக இருந்தது நார்மலாக இருக்க ஒரு சென்சாரை இன்டெலிஜென்ஸ் சென்சாராக மாற்றக்கூடிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் லென்ஸ் எடுத்துக்கலாம். கூகுள் லென்ஸில் அது என்ன நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலும் அதை பற்றி டீட்டெயில் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லுவோம். ஏன், ஆட்டோனமஸ் டிரைவிங்கில் கேமராங்கிறது ரொம்ப முக்கியமான போர்ஷன். மனுஷனுக்கு கண் எப்படியோ அதே மாதிரி அந்த கேமரா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் நார்மலாக இருக்கிற ஒரு சென்சார், எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி கேமரா சென்சார், அது ஒரு நார்மல் கேமரா தான். பட் அந்த கேமரா இன்புட் எடுத்து த்ரூ ஏஐ சாஃப்ட்வேர் சிஸ்டத்து மூலியமாக அதை ஒரு இன்டெலிஜென்ஸ் ப்ராடக்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏஐ எந்தெந்த ஃபீல்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஹெல்த் கேர், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, எஸ்பெஷலி அடாஸ், ஆட்டோனமஸ் டிரைவிங். இப்போ ரோபோட்டிக்ஸில் ரொம்ப அதிகமாக ஏஐ யூஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ இருக்கிறது கரண்ட்டாக இருக்கிறது நேரோ ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஏஜிஐ, ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், இது கிட்டத்தட்ட ஹியூமன் பண்ணுற எல்லா வேலையுமே பண்ணும். ஏஜிஐக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஎஸ்ஐன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஃபியூச்சரிஸ்டிக், அதாவது ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இது வந்து ஹியூமன் பவரோட எக்ஸீடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஹியூமனுக்கு ஒரு சில லிமிடேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னால் இவ்வளோ தான் பார்க்க முடியும். ஆனால் இப்போ நான் இன்டெலிஜென்ஸ் சென்சர், ஃபார் எக்ஸாம்பிள் ரேடார், லைடார் அப்படிலாம் யூஸ் பண்ணால் இந்த வாலுக்கு பின்னாடி இருக்க விஷயத்தையும் அந்த சென்சாரால் பார்க்க முடியும். விச் மீன்ஸ் ஹியூமனோட எக்ஸ்ட்ரா கேப்பபிலிட்டி அந்த சிஸ்டத்துக்கு இருக்கும்.
இதே மாதிரி ஸ்பீடாக வளர்ந்துட்டு போச்சுன்னா கண்டிப்பாக இன்னொரு 50-100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஏஐனால் மிகப்பெரிய இம்பேக்ட் இருக்கும் நமக்கு. 2022 பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ இரா ஸ்டார்டட். திடீர்னு ஓப்பன் ஏஐ அப்படின்னு ஒரு கம்பெனி வந்தது. 2021 டாலி அப்படிங்கிற ஏஐ அப்ளிகேஷன் டெக்ஸ்ட் டு இமேஜ் மாடலை ரிலீஸ் பண்ணாங்க. அது இனிஷியலாக ஒரு நல்ல வரவேற்பு பெற்றது. அதுக்கப்புறம் நிறைய வெர்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2022 ஓப்பன் ஏஐ சாட் ஜிபிடி அப்படின்னு ஒன்று களத்தில் இறக்குனாங்க. இதுக்கப்புறம் தான் இண்டஸ்ட்ரியே புரட்டி போட்டுச்சு. ஏன்னா அவ்வளோ ஃப்ளெக்சிபிளான ஒரு சர்ச் இன்ஜினாக இருக்கட்டும், உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், வேறு யாருமே அது வரைக்கும் கொடுக்கல. ஏன்னா நீங்கள் கூகுளில் தேடின பொருள் மட்டும் தான் கிடைக்கும். ஆனால் இதில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இது ஒரு இண்டஸ்ட்ரி பிரேக் த்ரூவாக இருந்தது. இங்கே தான் ப்ராப்பரான ஒரு ஏஐயோட சிஸ்டமே ஸ்டார்ட் ஆக தொடங்குச்சு. ஏன்னா அந்த ப்ராம்ப்ட் மூலமா நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். இது வரைக்கும் கொடி கட்டி பறந்த கூகுள் சர்ச் இன்ஜின் இதை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. இதனால் கூகுள் வந்து இமீடியட்டாக அவங்க பார்டு அப்படின்னு 2023 ஒரு ஏஐ சிஸ்டத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அது பக்கா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா அதனோட குவாலிட்டி வந்து சாட் ஜிபிடி கூட நெருங்கக்கூட முடியல. உடனே அதை பேரை மாற்றி ஜெமினி அப்படின்னு திருப்பி ரிலீஸ் பண்ணாங்க. அதுலேயும் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. பட் 2025 பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு கம்பேக் மாதிரி அவங்களோட ஏஐ சிஸ்டம் ஜெமினி ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் நிறைய ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று தேடணும் அப்படின்னா நம்ம தேடுற மெத்தடாலஜி அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸே அவங்க மாற்றிட்டாங்க. நீங்கள் வெறும் ஃபோன் மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன லாங்குவேஜில் பேசுகிறீங்களோ அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை ரிப்ளை பண்ணோம். இது ரொம்ப பர்சனலைஸ்டாக இருக்குது. அதாவது நீங்கள் கேமரா ஆன் பண்ணி எதையோ ஒன்று நீங்கள் கேட்டிங்கன்னா உடனே அதில் இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து உங்களோட ஓன் லாங்குவேஜில் ரெஸ்பாண்ட் பண்ணோம். நீங்கள் இங்கிலீஷ் பேசுனா இங்கிலீஷில் பேசும், ஸ்பானிஷ் பேசுனா ஸ்பானிஷில் பேசும், தமிழ் பேசுனா தமிழில் பேசும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான இன்டெலிஜென்ஸ் சிஸ்டத்தை அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அது கூடிய பல ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அதை மேபி கூகுள் ஐஓ அப்படின்னு நீங்கள் தேடினீங்கன்னா அதில் டீட்டெயில் நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதில் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வியோ 3 அப்படிங்கிற ஒரு மாடல் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து டெக்ஸ்ட் டு வீடியோ கன்வர்ஷன், அதாவது நீங்கள் யூடியூப் வீடியோ இருக்கட்டும் எந்த வீடியோவாக இருக்கட்டும் அதில் நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப ரியலிஸ்டிக்கான வீடியோவை அது வந்து க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கூகுள் வியோவில் க்ரியேட் பண்ண சாம்பிள் வீடியோஸ். இது கிட்டத்தட்ட ரியலிஸ்டிக்காகவே இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 3D வீடியோ ஜென்ரேஷனுக்கு அதுக்குன்னு ஒரு சொஃபஸ்டிகேட்டட் கம்பெனிஸால் மட்டும்தான் அதை பண்ண முடியும், அதுக்குன்னு ஒரு சொஃபஸ்டிகேட்டட் சிஸ்டம் வேணும். இப்போ அப்படி கிடையாது. உங்களுக்கு ப்ராம்ப்ட் இருந்தால் போதும், சாஃப்ட்வேர் லைசன்ஸ் இருந்தால் போதும், யூ கேன் ஏபிள் டு க்ரியேட் ஏ வீடியோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ ரோபோட்டிக்ஸில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி பல ஏஐ கம்பெனிஸ்லாம் உருவாகிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்கள் ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிக்கங்க. நீங்கள் ஏஐ சிஸ்டத்தை யூஸ் பண்ணால் மட்டும்தான் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏஐ கான் ரீப்ளேஸ் ஹியூமன், ஏஐ டெஃபினெட்லி ரீப்ளேஸ் ஹியூமன் ஸ்கில்ஸ். ஸோ 2024 2025 வரைக்கும் எவ்வளோ வேலை வாய்ப்பு இந்த ஏஐனால் போயிருக்குன்னு பார்க்கலாம். சுமார் 15,000 ஜாப்ஸ் இன்டெல் அண்ட் டெஸ்லா ஏஐனால் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. டெல், சிஸ்கோ, மைக்ரோசாஃப்ட் சுமார் 6,000 மேலே உள்ள ஜாப்ஸ் ஏஐனால் ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுவரை டெவலப்மெண்ட் சைடு இல்லாமல் ஆட்டோடெஸ்க், இஎஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற கிரியேட்டிவ் ஏரியாலையும் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணலாம், வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம். சரி, இதனால் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். முக்கியமாக ஏஐ எம்எல் இன்ஜினியர், தென் ப்ராம்ப்ட் இன்ஜினியர். ஃபியூச்சரில் பேசிக் திங்ஸ் எல்லாமே ஏஐ சிஸ்டமும் மாறிடும். அப்போ உங்களுக்கு ப்ராம்ப்ட் மட்டும் பண்ண தெரிஞ்ச போதும், எல்லா சிஸ்டத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும் ஈஸியாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா அனடேட்டர் ஆர் லேபிளர், இது ரொம்ப முக்கியமான டொமைன். ஏன்னா நீங்கள் ஏஐ சிஸ்டத்தை டெவலப் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு டேட்டா வேணும். அப்புறம் ஏஐ ப்ராடக்ட் ஓனர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஐ கண்டென்ட் கிரியேட்டர். அப்புறம் ஏஐ சிந்தடிக் டேட்டா கிரியேட்டர். இந்த மாதிரி பல வேலை வாய்ப்புகள் கிரியேட் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் அதுக்கு தயாராகணும். நீங்களும் எத்தனை நாளைக்கு தான் செஞ்ச வேலையை செஞ்சுட்டு இருப்பீங்க? ஸோ நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அதை ஒரு வாரத்துக்கு செய்யலாம், ஒரு மாதத்துக்கு செய்யலாம், ஒரு வருஷத்துக்கு செய்யலாம். காலம்பூரா அதே வேலையை செய்கிறங்கிற உலகம் இது கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிங்க. உங்களோட டொமைனில் எது எது ஏ ரிலவெண்ட்டான டூல்ஸ்லாம் வருதோ அதை ஈஸியாக அடாப்ட் பண்ணுங்கள் குயிக்காக. இப்போ நீங்கள் ஏஐ கூட பேசணும்னா ப்ராம்ப்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பேசிக் கோர்ஸை எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும். உங்களுக்கு ப்ராம்ப்டிங் நல்லா தெரிஞ்சால் தான் இருக்கிற ஏஐ சிஸ்டத்தை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஏஐ ஹியூமனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதை பற்றி குயிக்காக பார்க்கலாம். ஏஐக்கு வந்து நோ சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் குவாலியா இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது அதுக்கு இன்டென்சிவ் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து நோ பயாலஜிக்கல் பிரெயின். ஸோ அது வந்து சிலிக்கானால் ஒர்க் ஆகுது. பட் ஹியூமன் பிரெயின் வந்து 86 பில்லியன் இன்டர் கனெக்டட் நியூரான்ஸ்னால பிரெயின் உருவாயிருக்கு. ஸோ ஹியூமன் பிரெயின் வந்து பயாலஜிக்கலால் ஆனது, அது வந்து சிலிக்கானால் ஆனது. இதனால தான் அந்த எமோஷன், கான்சியஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுக்கு இல்லவே இல்லை. அதை நீங்கள் ஆர்டிஃபிஷியலில் க்ரியேட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் த டேட்டா. பட் ஹியூமன் அப்படி கிடையாது. இன்னும் முக்கியமாக சொல்ல போனால் இந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை இன்னி வரைக்கும் சயின்டிஸ்ட் முழுசாக புரிஞ்சிக்கவும் கிடையாது. நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு உயிர், ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது மிஷினுக்கு எப்பயுமே கிடையாது. அது மிஷின் தான், ப்ரோக்ராம்டு, ப்ரீ ப்ரோக்ராம்டு. நீங்கள் என்ன டேட்டா கொடுக்குறீங்களோ அந்த டேட்டா படி தான் அது ஒர்க் ஆகும்.
ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஃப்ரம் கேவ் டு இன்டெலிஜென்ஸ், ஹியூமன் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக என்னென்ன டூல்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவன் அடாப்ட் பண்ணி அவன் எவ்வளோ ஆகிட்டே இருக்கான். அவனுக்கு நெருப்பு வேணாம் இல்லை எனக்கு வீல் வேணாம்னு அப்பயே நினச்சிருந்தானா, இன்றைக்கி நம்ம இந்த இடத்துல இருக்கவே முடியாது. ஸோ உங்களே நீங்கள் கேட்டுக்கங்க, ஆர் யூ ரெடி டு அப்கிரேட்? நீங்கள் ஏஐ கூட காம்படேட் பண்ணாதீங்க, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிங்க, அண்ட் தட் இஸ் அவர் ஃபியூச்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏஐ சம்மந்தமாக என்னென்ன லேட்டஸ்ட் டூல் இருக்குது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா இந்த கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், சி யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.